எனக்கு அன்பான தேவடைய பிள்ளைகளே, அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் ஏடு இணையற்ற உன்னதமான நல்ல நாமத்தாலே உங்களை வாழ்த்துவதிலே நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய உன்னதமான நல்ல வல்ல நாம மகிமைப்பட்டு வானத்திலும் பூமியிலும் வானத்தின் கீழே பூமியின் மேலே ரட்சிக்கப்படுவதற்கு இயேசுவின் நாமமே அல்லாமல் வேறு ஒரு நாமமும் கட்டளையிடப்படவில்லை என்பது நமக்கு தெளிவாய் நாம் அறிந்திருக்கிறோம். ரட்சிக்கப்படுவது என்பது நம்முடைய ஆத்ம ரட்சிப்பை ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த ஆத்ம ரட்சிப்பு மாத்திரமல்ல, உடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் சரீரத்தில் காணப்படுகிற எல்லா போராட்டங்களுக்கும் சிலுவை சுமந்தார். மனதின் சகல விதமான போராட்ட சமாதானத்தை கொடுக்கும்படி சிலுவை சுமந்தார். குடும்பத்தின் எல்லா சகல்வித பிரச்சனை விடுதலை பெறும்படியாய் சிலுவை சுமந்தார். அன்புக்குரியவளே, நம்முடைய வாழ்க்கையில் உண்டான வீழ்ச்சியிலிருந்து நம்மை தூக்கி எடுக்கும்படியாய் சிலுவை சுமந்தார். சகல விதமான அக்கிரமங்களை பாவங்களை மன்னிக்கும்படியாய் சிலுவை சுமந்தார். நித்திய ராஜ்யத்தை கண்டு அடையும்படி சிலுவை சுமந்து முடிந்தது என்று அவர் கூறினார். அன்பான தேவடைய பிள்ளையிலே, ஆகவே இயேசு கிறிஸ்து என்ற அந்த உன்னதமான நாமத்தினால் மாத்திரமே நாம் உன்னதத்தை போய் சேர்கிற அந்த மகிமையான பாக்கியத்தை பெறுகிறோம். காரணம், அவர் ஒருவரே நமக்காய் பலியானார், வேறு யாரும் நமக்காய் பலியாகவில்லை. நம்முடைய ஸ்தானத்தில் நாம் பெற வேண்டிய சகல விதமான வேதனைகளின் துயரங்களின் துன்பங்களில் அவர் அடைந்து அவர் ஒருவரே நமக்கு இரட்சகராய் மாறினார். அவை அவருடைய நாமம், அவருடைய உன்னதமான நாமம் உங்களுக்கு சகல விதத்திலும் உடைய வாழ்க்கையை இரட்சித்து ஆசீர்வாதமாய் மாற்ற போதுமானதாக இருக்கிறது என்பதிலே சந்தேகமே இல்லை. அன்புக்குரியவர்களே, நாம் 23 சங்கீதத்தின் 2 வசனத்தை தியானித்து வருகிறோம். அவர் என்னை புல்லுள் இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார் என்பதை தான் தியானித்து கொண்டிருக்கிறோம். நாம் மோசேயை கர்த்தர் கொண்டு போய் விட்டார் பார்வனுடைய வீட்டிலே. காரணம், அவன் ஒரு இரட்சகனாய் மாறும்படியாய். அன்புக்குரிய தேவ பிள்ளையில், இங்கே நாம் ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். அப்போஸ்தலன் புஸ்தகத்திலே 27 அதிகாரம் 15 வசனத்தை நான் வாசித்து பார்த்தால், கப்பல் அதில் அகப்பட்டு, எதில் அகப்பட்டு கொண்டது, அகோரமான யூரோ கலிதோன் என்று சொல்லப்பட்ட அகோரமான கொடுங்காற்றிலே கப்பல் அகப்பட்டு கொண்டது. காற்றுக்கு எதிர்த்து போகக்கூடாதபடினால் காற்றின் போக்கிலே கொண்டு போய் அவர் விடப்பட்டோம். நீங்கள் அதை தொடர்ந்து அந்த அதிகாரம் முழுவதும் நீங்கள் வாசித்து பார்த்தால், அது கொண்டு போய் மெலித்தா எனப்பட்ட ஒரு தீவிலே கடைசியாய் அவர்கள் போய் கரை ஒதுங்கினால் கப்பல் சின்ன பின்னமாய் அது உடைந்து போயிற்று. மெலிட்டா என்ற ஒரு தீவுக்கு அவர்கள் போய் சேர்ந்தார். அன்பான தேவடப்பிள்ளையில், அங்கே நடந்த சம்பவம் என்ன? அவர்கள் போய் சேர்ந்து போல தீவார் மிகுந்த அன்போடு அவளை வரவேற்றார்கள். அனல் மூட்டி நல்ல தீலெல்லாம் நெருப்பெல்லாம் போட்டு அவர்கள் சூடு நல்ல அந்த குளிர் காயும்படியாய் நல்லா உதவி செய்தார்கள். அப்பொழுது பவுலும், கப்பலில் இருந்த பவுல் என்ன செய்தான், அவனும் சில விறகுகளெல்லாம் பொறுக்கி அந்த தீயிலை போடும் பொழுது ஒரு விரியன் பாம்பு அவனுடைய கரத்தை கவ்வி கொண்டது. அப்பொழுது எல்லாருக்கும் சுசு என்று பேசி கொண்டார்கள், இந்த மனுஷன் நிச்சயமாகவே இவன் கொலைபாதகனாய் இருக்க வேண்டும், இவன் சமுத்திரத்துக்கு தப்பி வந்தும் 4 வசனம் வாசிக்கும் பொழுது, இவன் சமுத்திரத்துக்கு 28:4 வாசிக்கும் பொழுது, இவன் சமுத்திரத்துக்கு தப்பி வந்தும் என்ன பண்ணலை, பழியானது அவனை பிழைக்க விடவில்லை என்று சொல்லி தங்களுக்குள்ளே பேசிக்கொண்டார்கள். ஆனால் சற்று நேரம் ஆன பொழுது அவன் அந்த பூச்சியை சும்மா உதறி தள்ளி அந்த தீல உதறினான். அவர் எல்லாரும் பார்த்து கொண்டே இருக்காங்க. இப்பொழுது அவன் உடம்பெல்லாம் வீங்க போகிறது, முகம் வீங்க போகிறது, சுருண்டு கீழே விழப்போகிறான். அதற்கு மருந்து ஒன்று கிடையாது அந்த நாட்களில். அவங்களுக்கு சடுந்தியாக விழுந்து சாவது தான் முடிவு. பார்த்து கொண்டே இருக்கிறாள், அவன் சாகவும் இல்லை வீங்கவும் இல்லை. அவன் ஒரு சேதமும், 6 வசனம், ஒரு சேதமும் அவனுக்கு வராததை கண்டபொழுது வேறு சிந்தையாகி இவன் தேவன் என்று சொல்லி கொண்டார்கள். அன்பான தேவடைய பிள்ளையில், நடந்தது என்ன? அவர்கள்
இவனுக்கு நடந்த இவன் நடந்த சம்பவத்தையெல்லாம் பார்த்து இவன் தேவன் என்று சொல்லிக்கொண்டு அடுத்த நாம் ஏழாம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அந்த தீவில் இருந்த அந்த முதலாளியாகிய புபிலியு எண்ணப்பட்ட மனுஷன் அவன் பக்க அந்த அங்கே சமீபமாக இருந்தான், சமீபமாக இருந்தான். அவர் அவனை அவன் ஏற்று அவன் ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு அவளை விசாரித்தான். அவனு அவனுடைய தகப்பன் ஜுரத்தினால் இரத்த பேதியினால் மிகவும் மரணத்துக்கு ஏதுவாய் வியாதிப்பட்டு கிடந்தான். அப்போ பவுல் அவனத்தில் போய் அவனுக்காய் ஜெபித்த பொழுது அவன் பரிபூர்ணமாய் அவன் சுகமானான் என்று வேதவசம் சொல்லி இதில் இது நடந்த பின்பு தீவில் இருந்த மற்ற வியாதிக்காரர் வந்து குணமாக்கப்பட்டார்கள். 9 வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அவர்கள் எங்களுக்கு அநேக மரியாதை செய்து நாங்கள் கப்பல் ஏறி போகிற போது எங்களுக்கு தேவையானதுவரை மறுபடியும் கப்பல் அடுத்த யார கப்பல் ஏறி போகிறாங்க மிதுனம் என்ற கப்பலில் அவர்கள் ஏறி போகும் பொழுது அநேக மரியாதை செய்து சந்தோஷமாக அனுப்பி வைக்கிறாங்க. ஒரு தீவில் கத்தர் கொண்டு போய் விடுகிறார். என்ன இப்படிப்பட்ட ஒரு கொடுங்காற்று, என்ன அகோரவன், கப்பலெல்லாம் உடைந்து சேதம், பொருள் சேதம். அவனுடைய பெரிய கிருபையினாலே பவுல் அந்த கப்பலில் இருந்தபடியால் உயிர் சேதம் இல்லாதபடி கத்தர் காத்து கொண்டார். வேதவசனம் சொல்கிறது அவர்கள் கொண்டு போய் விடப்பட்ட பொழுது அந்த மெலித்தா தீவில் இருக்க அத்தனை ஜனங்களும் ஆண்டவரை அறிந்து கொண்டார்கள். தேவனுடைய பிள்ளைகளாய் மாறினார்கள், சுகமாக்கப்பட்டார்கள், அற்புதங்களை கண்டார்கள். அது மாத்திரமல்ல, அந்த அகோரமான அந்த கொடுங்காற்றிலே ஆண்டவர் என்ன செய்தார், இவருடைய பல பல சேதங்கள் வந்திருந்தால் கூட ஒரு உயிரும் அழியாதபடி எல்லோரும் கரை சேரத்தக்கதான பாக்கியத்தை ஆண்டவராகி தேவன் அவர்களுக்கு கொடுத்தார். அந்த தேவனுடைய 2 அற்புதங்கள் நடந்தது. கத்தரங்கு கொண்டு போய் விட்டபடினால் ஒன்று, அந்த தீவில் அவர்கள் போய் விழுந்தபடியால் அவர்கள் எல்லாரும் கரை சேர்ந்தார்கள். 2, அந்த தீவில் இருக்க அநேகர் சுகமடைந்தார்கள், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளை, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள் என்ற வார்த்தை அங்கு இல்லாவிட்டால் கூட அவர்கள் எல்லாம் சுகமடைந்தபடியால் நிச்சயமாய் கத்தருடைய பிள்ளைகளாய் மாறி ஆண்டவரை மகிமைப்படுத்தி இருப்பார்கள். அன்பான தேவடைய பிள்ளைகளே, ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் கத்தர் புயல் காற்று, பெருங்காற்று, கொடுங்காற்று, பிழைப்போமோ என்ற சூழ்நிலை, உயிர் பிழைப்போமோ என்ற சூழ்நிலை, எப்படியோ ஜீவன் மாத்திர தப்பிட்டு என்றெல்லாம் போய் ஒரு இடத்துல நாம் சேர்ந்தால் கூட தேவன் அந்த இடத்திலே தேவன் நம்மை மேன்மைப்படுத்துகிறார், நம்மை ஜாக்கிரதையாய் காக்கிறார். யாரோ சிலருக்கு நம்மை ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார். 1, பவுல் மேன்மை அடைந்தான் அங்கு, அந்த ஜனங்கள் இவன் தேவனோ என்று சொல்லி கொண்டார்கள். 2, அவன் மூலமாய் அந்த கப்பலிருந்து அநேகர் காக்கப்பட்டார்கள். 3, அந்த தீவில் இருக்கிற ஜனங்கள் தேவனை அறியும்படியாய் பலத்த அற்புதங்களை பெற்றுக்கொண்டார்கள். அன்பான தேவனுடைய இந்த 3 காரியங்கள் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே நடக்க வேண்டும், நடக்கும். அவை கர்த்தர் மேல் ஜாக்கிரதையாக இருந்து நம்முடைய ஜீவனை தப்பு வைக்கிறார், நம்முடைய காலத்துக்கு முன் நம்மை வேதனை வராதபடி ஜீவனை தப்பு வைக்கிறார். 2, தேவன் நம்மை மேன்மையாய் தேவன் வைக்கிறார். 3, தேவன் நம்மை ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார். தேவன் ஒரு இடத்துல தேவனுக்கு நம்மை கொண்டு போய் விடும் பொழுது இந்த 3 விதமான அற்புதங்களை கர்த்தர் செய்கிறார். அவை ஏன் இப்படி வந்தோம், ஏன் இப்படி அலைசடிப்பட்டோம், ஏன் இப்படி போராடினோம், ஏன் இந்த துக்கம் என்று எதை குறித்து கவலைப்படாதீங்க. தேவன் 3 மகிமையான காரியங்களை ஒரு வாழ்க்கையில் கர்த்தர் செய்ய போகிறார். கர்த்தர் செய்து விட்டார் என்று நான் நம்புகிறேன். ஒருவேளை அது இல்லாமல் நீங்கள் தவித்தால் கூட அதிசீக்கிரமாய் தேவன் அதை செய்யப்போகிறான். நீங்கள் தேவனுடைய மகிமையை காணப்போகிறீர்கள். காட் பிளஸ் யூ.